பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள். சார் வணக்கம். தற்போது உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுக்கப்பட்ட இந்த வழக்கை, மெரிட் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த வழக்குகள் குறித்து கருத்து கூற விரும்பவில்லை. அதே நேரத்தில் உயர்நீதிமன்றமே யார் இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, எப்படி பார்க்கறீங்க? அதாவது இந்த நார்மலா ஹைகோர்ட்ல ஒரு ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டி இருக்கு. அதுபடி என்னன்னாக்க, சீஃப் ஜஸ்டிஸ் தான் மாஸ்டர் ஆஃப் ரூல்ஸ். மாஸ்டர் ஆஃப் ரூல் தான் எந்த வழக்கை யார் விசாரிப்பாங்கன்னு சொல்றது. அதனால ஒரு நீதிபதி வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சிவிசிபி இதுல ஒரு கிரிமினல் அப்பீல் கொடுத்தாங்கன்னா அந்த கிரிமினல் அப்பீல் தான் அந்த நீதிபதி பண்ணுவாரு. சுவமோட்டோவா ஒரு நீதிபதி எடுக்கணும்னா அவருக்கு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து நீதிபதி சொல்லுவார் இது மாதிரி என்ன, அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் தான் இந்த பெஞ்சு யாருங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரல் சேஃப்கார்டு இருக்கிறது ஒரு தப்பான விஷயம் இல்லை. மிக்க நன்றி திரு விஜயன், இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி.